வணக்கம் நேர்களே, டிஜேசி டிவிக்காக நான் உங்கள் எழிலரசன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை புத்தக கண்காட்சியில் தான் இருக்கும். இந்த புத்தக கண்காட்சியில் விடுபட்டவர்கள் இவர்களும் குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தை எழுதிய திரு இனியவன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வாங்க, அவர்கிட்ட நேர்காணல் செஞ்சு கேட்டு தெரிஞ்சுக்கோம். வணக்கம். வணக்கம். என் பெயர் வந்து இனியவன் கிடையாது, இனியன் தம்பி மாற்றி சொல்லிட்டாரு. சொல்லுமா உங்களோட அறிமுகத்தை வந்து? நம்மளோட என்னோட அறிமுகம் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னு தெரில. இப்போ தான் முதல் புத்தகம் இப்போ தான் வெளில வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி கலை செயல்பாட்டாளர், குழந்தைகளுக்கான செயல்பாட்டாளர், விகடன் 2019-18 நம்பிக்கை விருது, இதெல்லாம் வாங்கியிருக்கிறோம். குழந்தைகள் மத்தியில் செயல்பட்டுருக்குறோம். அதுதான் குறைந்தபட்ச அறிமுகம். அதிகமாக சொல்லணும்னா இன்னும் நிறையா போவோம். என்ன பண்ணிட்டுருக்கோங்கிறது விரிவாக பேசணுன்னா புத்தகத்தில் சில விஷயங்கள் இருக்குது, பார்த்துக்கோங்க. புத்தகம் எழுதுறதுக்கு உங்களுக்கு எப்படி ஆர்வம்? புத்தகம் எழுதுனா அடிப்படையில் ஒரு வாசிப்பு அனுபவம் இருக்கும்போது தன்னால் வந்து எழுத்தை நோக்கி நகர்த்தும். நமக்கு கிடைத்த அனுபவங்கள், குழந்தைகள் சார்ந்த பயணங்கள் மூலயமா கிடைச்ச விஷயங்கள், நண்பர்களோட வந்து சக்தி எழுதணும். நல்லா சில விஷயங்கள் நான் பயணங்களில் பார்த்த விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது வந்து அதெல்லாம் எழுதுனா நல்லாயிருக்குங்கிற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. எழுதுனப்போ நல்லாவே வந்துருந்துச்சு. சரி, அதை தான் இப்போ புத்தகமாக மாற்றிருக்கிறோம். என்ன மாதிரியான புத்தகம்?